அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கிடச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரியர் தேர்வு சம்மந்தமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாகவே இந்த அரியர் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான ரிசல்ட் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த அரியர் தேர்வுங்கிறது, அதாவது ஃபைனல் செமஸ்டர் இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அரியர் தேர்வில் இருந்தால் அவங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு மட்டும் அந்த அரியர் தேர்வு நடத்தப்பட்டது. ஸோ அதற்கு முந்தைய பருவங்களில், முந்தைய வருஷங்களில் அரியர் தேர்வு இருந்ததுன்னு சொன்னால் ஸோ அதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருந்தது. ஸோ அதை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமிங்கிறவர் எதிர்த்து ஒரு தாக்கல் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து அரியர் வந்து பாஸ் போடுறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி தாக்கல் பண்ணியிருந்தார். ஸோ அதற்கு வந்து யூஜிசியும் ஏஐசிடியுமே வந்து ஆதரித்திருச்சு. அதாவது இந்த மாதிரி அரியர் தேர்வுகள் வந்து பாஸ் பண்ண முடியாது, தமிழக அரசு இந்த மாதிரி பண்ணது தவறுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. ஸோ அதற்கு இன்றைக்கி ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு இந்த செகண்ட் இயர் எப்படி நீங்கள் வந்து, அதான் ஃபைனல் இயருக்கு எப்படி நீங்கள் ஆன்லைனில் தேர்வு நடத்துனீங்களோ அதே மாதிரி இந்த அரியர் தேர்வு உள்ள மாணவர்களுக்கும் ஏன் நீங்கள் ஆன்லைன்லேயே நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு, நீங்கள் அந்த மாதிரி கூட நடத்தி வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு, ஸோ அதற்கான தேர்வு அட்டவணையை எல்லா பல்கலைக்கழகங்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே வந்து பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அரியர் தேர்வுங்கிறது கண்டிப்பாக நடைபெறும். ஸோ அதனால் மாணவர்கள் அனைவருமே வந்து இந்த அரியர் தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பிப்ரவரி 4க்குள்ளே எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து அவங்க வந்து இந்த தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டுருவாங்க, என்னென்னக்கு என்ன பச்சைங்கிறத வெளியிட்டுருவாங்க. ஸோ வரவுமே வந்து மாணவர்கள் வந்து தயாராகிக்குவாங்க. நம் பிஎட் காலேஜை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, அதே மாதிரி முதலாம் ஆண்டில் அதற்கு முந்தி அரியர் இருந்தாலும் அவங்களுக்கெலாம் வந்து எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிசல்ட்டு தான் அடுத்து வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த அரியர் தேர்வுக்கு எக்ஸாம்ஸ் நடத்தாத யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பிப்ரவரி 4க்குள்ளே வந்து தேர்வு அட்டவணையை வெளியிட்டுருவாங்க. வெளியிட்ட உடனே கண்டிப்பாக வந்து தேர்வுங்கிறது இருக்கும். சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.